நெல்லையில் பாரதியார் நூற்றாண்டு நினைவு நிகழ்ச்சி நடைபெற்றது. மகாகவி பாரதியாரின் 100வது ஆண்டு நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. இந்த 100வது ஆண்டு நினைவு தினம் அவர் படித்த நெல்லை சந்தீப் மாத்திதா இந்து கல்லூரி மேல்நிலைப் பள்ளியில் கடைபிடிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு பள்ளி ஆட்சிக்குழு தலைவர் மீனாட்சி சுந்தரம் தலைமை தாங்கினார். செயலாளர் செல்லையா வரவேற்று பேசினார். நெல்லை மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு இளைய பாரதி என்ற ஆவண படத்தை வெளியிட்டு பேசினார். 293வது மதுரை ஆதீனம் ஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமி வாழ்த்து பேசினார். சென்னை ஹைகோர்ட் நீதிபதி GR சுவாமிநாதன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பாரதியார் 100வது ஆண்டு நினைவு தினத்தையொட்டி நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டி பேசினார். விழாவில் பொருளாளர் சிதம்பரம், ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் சுரேஷ், தலவாய் திருமலையப்பன், கல்லூரி முதல்வர் சுப்பிரமணியன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி நிறைவாக தலைமை ஆசிரியர் உலகநாதன் நன்றி கூறினார். முன்னதாக ஹைகோர்ட் நீதிபதி GR சுவாமிநாதன், ஆட்சியர் விஷ்ணு உள்ளிட்டோர் பாரதியார் படித்த வகுப்பறைக்கு சென்றனர். அங்குள்ள இருக்கையில் இருவரும் சிறிது நேரம் உட்கார்ந்து பார்வையிட்டனர். திருஞான சம்பந்த போற்றி புகழ்ந்த நெல்லை சீமையிலே 3 நதிகள் சங்கமிக்கும் சீவல பேரிதான் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் பூர்வீகம். இந்த மண்ணில் பிறந்த சின்னசாமி ஐயர்தான் எட்டயபுரம் அரண்மனையில் பணிவாய்ப்பு பெற்று அங்கே வசிக்க துவங்கினார். தன் மாமன் மகள் லட்சுமியை மணமுடித்து வாழத் தொடங்கினார். எட்டயபுரம் அரண்மனையில் மன்னருக்கு ஆலோசகராக பணியாற்றி வந்த சின்னசாமி ஐயருக்கும்
லட்சுமி அம்மாளுக்கும் 11/12/1882 அன்று மகனாக பிறந்தவர்தான் சுப்பையா என்ற பாரதி. அக்கினி குஞ்சொன்று கண்டே அதை அன்போடு காற்றிலும் தொந்திலை வைத்தே. அக்கினி குஞ்சொன்று கண்டே அதை அன்போடு காற்றிலும் தொந்திலை வைத்தே. அக்கினி குஞ்சொன்று கண்டே அதை அன்போடு காற்றிலும் தொந்திலை வைத்தே. பாரதி ஒரு தெய்வீக குழந்தைதான். இருப்பினும் அவன் பிறந்த போது எந்த தேவதூதர்களும் பூமாறி பொழியவில்லை, எந்த வால் நட்சத்திரங்களும் வந்து வழிகாட்டவில்லை. மாறாக வறுமையும் சோகமும் பாரதியின் இளமையோடு இரண்டர கலந்து விட்டது. ஆம், 5 வயது பாரதி அன்னையார் லட்சுமியை இழந்து விட்டார். 7வது வயதில் வந்து சேர்ந்த வள்ளியம்மாள் என்ற சிற்றன்னையின் அரவணைப்பில் வளர்க்கப்பட்டான். அதே காலகட்டத்தில் பாரதியின் தந்தை சின்னச்சாமி ஐயர் கடுமையான பொருளாதார நெருக்கடியில் சிக்குண்டு இருந்தார். எட்டயபுரம் அரண்மனையில் ஆலோசகர் என்ற பணியில் இருந்தாலும் எட்டயபுரத்தில் ஒரு ஜின்னிங் மில் தொடங்க வேண்டும் என்ற லட்சியத்துடன் பெரிய சிரமங்களுடன் பங்குகளை பிரித்துக் கொண்டிருந்தார். அவரது முயற்சிக்கு போதிய ஆதரவு கிடைக்கவில்லை என்றாலும் எப்படியாவது தனது குறிக்கோளில் வெற்றி காண்பதற்காக கடுமையாக உழைத்துக் கொண்டிருந்தார் சின்னச்சாமி ஐயர். ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்த அந்த நாட்களில் ஆங்கிலேயர்களைப் போலவே தானும் ஒரு மில் ஆரம்பித்து ஆங்கிலேயர்களைப் போலவே ஆங்கில அறிவையும் தொழில் அறிவையும் தன் மகன் பாரதிக்கு உருவாக்கி கொடுத்து பெரும் தொழிலதிபராக உருவெடுக்க கனவு கண்டு கொண்டிருந்தார் சின்னச்சாமி ஐயர். ஆனால் பாரதியின் கனவு வேறு விதமாக இருந்தது. பாரதிக்கு மரபு வழி கல்வியை விடவும் மரத்தடியில் அமர்ந்து குயில்களின் சங்கீதத்தை கேட்பதில்தான் பிரியம் அதிகம் இருந்தது. அவன் மனம் மேகங்களில் மிதந்து சென்றது, நதிகளில் நடைபெயின்றது. உதயங்களும் அஸ்தமனங்களும் அவன் உள்ளத்தை உயிர்ப்பித்துக் கொண்டே இருந்தது.